வணக்கம் ஆசிரிய நண்பர்களே, மாணவ தம்பிகளே, இன்று பத்து பாட்டில் ஐந்தாவதாக உள்ள முல்லைப்பாட்டினை முத்தாய்ப்பாக பாலும் தேனும் கலந்து சுவைக்கத் தருபவர் பெரும்புலவர் மு. சன்னாசி ஐயா அவர்கள். திருப்பனந்தால் ஸ்ரீ செந்தமிழ் கல்லூரியிலே தமிழ் பயின்றவர். குன்றக்குடி அடிகளார் தலைமையிலே பட்டிமன்றத்தில் பேசியவர். பேராசிரியர் சாலமன் பாப்பையா தலைமையிலும் பேசியவர். பட்டிமன்ற நடுவராக இருந்து பல பேச்சாளர்களை உருவாக்கிய பெருமைக்குரியவர். அத்தகைய பெருமகனார் இன்று முல்லைப்பாட்டினை முத்தாய்ப்பாக நமக்கு வழங்குகிறார். காட்சிப்பதிவினை பாருங்கள், கருத்தினை கூறுங்கள். காட்சிப்பதிவு மற்றும் படத்தொகுப்பு மு. மகேந்திரபாபு, பட்டதாரி தமிழாசிரியர், அரசு ஆதிதிராவிடர் நல மேல்நிலைப்பள்ளி, இளமனூர், மதுரை. பத்தாம் வகுப்பு தமிழ். புதிய பாடத்திட்டத்தின்படி அமைந்த நூலில் இயல் இரண்டு, கவிதை பேழை, இயற்கை என்ற தலைப்பிலே முல்லைப்பாட்டிலிருந்து சில அடிகளை நமக்கு தந்திருக்கிறார்கள். முதலில் அந்த நூலை பற்றியும் ஆசிரியரை பற்றியும் கொஞ்சம் சிந்தித்து விட்டு அப்புறம் நாம் பாடத்துக்குள்ளே பாட்டுக்குள்ளே போகலாம், சரியா? இப்போ இயற்கை அப்படின்னா என்ன? நம் கண்ணிலே காணுகின்ற மரம், செடி, கொடிகள், பறவைகள், விலங்குகள், ஏன் மனிதர்கள் எல்லாம் சேர்ந்திருக்கின்ற ஒரு கூட்ட அமைப்பு தான் இயற்கைன்னு பேர். இப்போ நாம் என்ன நினைக்கிறோம், இயற்கை என்று சொன்னால் என்ன? தானாக இயன்றது, தானாக இயன்றது எதுவோ அது இயற்கை. உதாரணமாக நமக்கு பக்கத்தில் இருக்கின்ற நாற்காலின்னு ஒன்று வச்சுக்கோங்க. இந்த நாற்காலி ஒருவர் கையினால் செய்தது, ஆகையினாலே இது செயற்கைன்னு சொல்கிறோம். இந்த உங்கள் பள்ளியில் பக்கத்தில் பார்க்குறீங்க, ஒரு வேப்ப மரம் இருக்குது, அடுத்து வேறு அசோக மரம் இருக்குது, அடுத்து மல்லிகை செடி இருக்குது, குத்து செடி இருக்குது. நீங்கள் தான் ஏற்கனவே செடிகளுடைய வகைகள்லாம் பார்த்துருக்கீங்க. இல்லை, அவையெல்லாம் என்னன்னு சொன்னால், மண்ணிலே போட்ட உடனே அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை உறிஞ்சிக்கிட்டு அது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. அதே மாதிரி பார்க்குறீங்க மலை, இந்த மலையை யாராவது கொண்டு வந்து வச்சாங்களா? அது இயல்பாக இருக்குது. அதன் மேலே மேகங்கள் படிந்து போகுது. அடுத்து காலையில் சூரியனை பார்க்குறீங்க, இரவில் சந்திரனை பார்க்குறீங்க, விண்மீன்களை பார்க்குறீங்க. இவையெல்லாம் யாராவது கொண்டு கொண்டு வந்து வாங்கினாங்கன்னா வச்சுட்டு போனாங்களா, இல்லை யாராவது செஞ்சாங்களா? இல்லை, அது ஏற்கனவே இருக்குது. அப்படி ஏற்கனவே இருக்கின்ற பொருட்களை இயற்கைன்னு சொல்கிறோம். நாம் மனிதனால் செய்யப்பட்ட ஒன்றை செயற்கைன்னு சொல்கிறோம். அப்போ செயற்கை என்ற சொல்லுக்கு எதிர் சொல் இயற்கை. அப்போ இயற்கை என்பதை நக்கீரர் ரொம்ப அழகாக சொல்கிறார். எப்படி சொல்கிறார் தெரியுமா? கை புனைந்து இயற்றா கவின்பெரு வனப்புன்னு சொல்கிறார். கொஞ்சம் வார்த்தை கஷ்டமாக இருக்குல்ல. கை புனைந்து இயற்றா என்றால் கையினாலே செயற்கையாக செய்யப்படாமல்னு அர்த்தம். கை புனைந்து இயற்றா, கையால் செயற்கையாக செய்யாமல். கவின்பெரு வனப்பு, கவின் அப்படின்னு சொன்னால் அழகுன்னு அர்த்தம். கவின்பெரு வனப்பு, அழகே உருகாயிருக்குன்ற வனப்பு. வனப்புன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கண்டாரை மகிழச் செய்வதுன்னு அர்த்தம். நீங்கள் குற்றாலத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. குற்றாலத்தில் அருவி நீர் கொட்டுது. கொட்டுனோன்னு என்ன செய்கிற? சட்டையை கலட்டுறான், டவுசரை போடுறான், போட்டு போய் பூன்னு அப்படியே சொல்லி என்ன பண்ணுறான், குதூகூலமாக குளிக்கிறான். ஏன் அதில் நனையிறதுல அவனுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. அதே மாதிரி என்ன பண்ணுறான், மரத்தை பார்க்குறான். அந்த மரத்தை பார்த்தோன்னே, ஏ அப்பா எவ்வளோ செழிப்பாக இருக்குது. சித்திரை மாதத்தில் பார்த்தா அந்த வேப்பம்பூ அப்படியே சும்மா அப்படியே மலர்ந்து நிற்கும் பார்த்துக்குங்க. அப்படியே அங்கே கொக்குகள் மேலே அமர்ந்தது மாதிரி அந்த வெண்மை நிற பூக்கள் இருக்கிறத பார்க்கையில் அவ்வளோ அழகாக இருக்குது. நம்மால் என்ன பண்ணுறேன், அதை போய் ஒடிக்கிறேன், அதை போய் கிழிக்கிறேன். செய்யலாமா ஐயா? மீண்டும் அப்படி ஒன்று நம்ம படைக்க முடியுமா? ஆகையினால் இயற்கையை நாம் நேசிக்கணும். அதற்காகத்தான் இந்த பாடமே. ஏன்னா இயற்கையை நம்ம நேசிக்காதனால தான் இன்றைக்கு ஓசோன் படலத்திலேயே ஓட்டம் விழுந்துருச்சுன்னு சொல்கிறாங்க.
ஏன் அந்த ஓசோன்கிறது நாம் சுவாசிக்கக்கூடிய காற்றை, நம்முடைய சுவாசிக்கக்கூடிய காற்றாகிய உயிர் வழி ஆக்சிஜன், அந்த ஆக்சிஜனை சுவாசித்தோம்னா தான் நம்ம நுரையீரலில் போய் இதயத்தில் இருக்கிற ரத்தத்தை சுத்தப்படுத்தும். நாம் ஆக்சிஜனை சுவாசிக்கிறதுக்கு பதிலாக இன்றைக்கி கார்பன் டை ஆக்சைடை சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன், அங்கே தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய வாயுக்கள், இன்னும் வண்டிகள் விடக்கூடிய வாயுக்கள், அடுத்து மகிழ்வுந்துன்னு சொல்கிறவன் அது மகிழ்வுந்து இல்லை, நம்மளை துன்பப்படுத்தவர் உந்து. ஏன், அதில் வரக்கூடிய காற்றெல்லாம் கருவேம்பில் வாயு கலந்தது தான். ஆகையினாலே சுத்தமாக நமக்கு தருகின்ற காற்றை தருவது எது தெரியுமா? மரங்கள் தான், செடிகள் தான், கொடிகள் தான், இயற்கை தான். அந்த இயற்கை தான் நம்மை உயிர் வாழ வைக்கிறது. நம்மை உயிர் வாழ வைக்கின்ற இயற்கையை நாம் அழித்து கொண்டிருக்கிறோமே, யோசித்து பாருங்கள், நாம் எவ்வளவு தவறு செய்து கொண்டிருக்கிறோம் என்று ஒரு கணம் யோசித்தால் வாழ்க்கையிலே ஒவ்வொருவனும் ஒரு 10 மரங்களையாவது நட்டு வளர்ப்பான் அல்லவா? நம்முடைய முன்னோர்கள் அப்படித்தானே செய்தார்கள். ஒன்ன அகப்பொருள்னு சொன்னான், இன்னொன்றை புறப்பொருள்னு சொன்னான். அப்போ அகப்பொருள் என்றால் அதை எப்படி பாடணும், புறப்பொருள் என்றால் அதை எப்படி பாடணும்? இப்போ இந்த இலக்கணத்தை வகுத்து கொண்டானே தவிர இந்த இலக்கணத்திலே முழுக்க முழுக்க உண்மையா அப்படின்னா இல்லை. அதாவது நாடகத்தன்மையும் இருக்கிறது, உலகியல் தன்மையும் இருக்கிறது. ஆகையினால தான் தொல்காப்பியர் சொன்னார், நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் சான்ற புலநெறி வழக்கம்னு சொன்னார். அப்போ கவிதை எழுதும்போது என்ன செய்யணும்னா அதில் கற்பனைத்தன்மையும் இருக்க வேண்டும், உலகியலும் இருக்க வேண்டும் சொன்னார். முழுக்க முழுக்க உலகியலை மட்டுமே சொன்னால் அது சயின்ஸ், அது அறிவியல். முழுக்க முழுக்க நாடகத்தையே சொன்னோம்னா அது புராணம், அது கற்பனை. அப்போ அந்த நாடகமும் இருக்க தன்மையும் இருக்கணும், உலகியல் தன்மையும் இருக்கணும். இந்த ரெண்டையும் இணைத்து செய்வது தான் இலக்கியம் என்று பழங்காலத்து அறிஞர்கள், குறிப்பாக சங்ககாலத்து அறிஞர்கள் நினைத்திருந்தாங்க. அப்போ அகப்பொருளை பிரிக்கும் போது என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், இப்போ அகம் அப்படின்னா என்ன அர்த்தம், உள்ளேன்னு அர்த்தம். இப்போ எங்கே உள்ள, அதாவது ஒரு குடும்பத்துக்குள்ள, குடும்பத்தை தான் அங்கே அகம்னு சொல்கிறது. இப்போ வீட்டையும் நம்ம பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன குமரகம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. குமரகம்ங்கிற பேர், குமரன்கிற பேரில் உள்ள வீடுன்னு. அதுபோல் வீட்டுக்குள்ளே அப்படின்னா என்ன, குடும்ப உறுப்பினர்களில் முதல்ல யார் அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவிங்கிற நிலை வருது. இந்த கணவன் மனைவிங்கிற நிலைக்கு முன்னால் பழங்காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா அதை சொல்லும்பொழுது தலைவன் தலைவி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. இப்போ தலைவன் தலைவி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி யாருடைய பெயரையும் அவங்க சொல்கிறது கிடையாது. ஆக சங்க இலக்கியத்தில் மக்களை பற்றி பாடினாங்களே தவிர கோவலன், கண்ணகி, மணிமேகலை அப்படின்னு பெயரை சொல்கிற பழக்கம் சங்ககாலத்தில் இல்லை. ஆகையினால தான் மக்கள் முதலிய அகன் ஐந்தினையும் சுட்டி ஒருவர் பெயர் கொள்ள பெறார் அப்படின்னு தொல்காப்பியம் சூத்திரமே பண்ணார். மக்களை பேசுகின்ற அகப்பொருள் இலக்கியத்திலே தனிப்பட்ட ஒருவருடைய பெயரை சொல்லக்கூடாது என்று சொன்னார்கள். அப்படி சொல்லாமல் தலைவன் தலைவி தோழி செவிலி நற்றாய் தன் ஐயர் என்று பாங்கன் என்று பாத்திரங்களாக, நாடக பாத்திரங்களாக பிரித்து கொண்டு அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அப்படி பேசும் பொழுது நமக்கு இங்கே பாடமாக முல்லைப்பாட்டு என்ற ஒரு பாட நூலிலிருந்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த முல்லைப்பாட்டுங்கிறத என்னன்னு முதல்ல பார்ப்போம். பார்த்துட்டு அப்புறம் அதுக்குரிய இலக்கண செய்திகள் எல்லாம் சொல்லிட்டு நம்ம கவிதைக்குள்ளே போவோம். இப்போ பத்துப்பாட்டுன்னு ஒரு நூல் தொகுப்பு. ஏன்னா சங்க இலக்கியங்கள்னு நமக்கு கிடச்சிருக்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட கிமு 200 இல்லை கிபி 200 கிமு 5000 வரைக்கும். அப்போ கிமு 5000 கிபி 200 வரைக்கும் எத்தனையோ இடங்களில் ஆசிரியர்கள் பாடல்களை பாடி போட்டுட்டு போயிட்டாங்க. அது அங்கங்கே அங்கங்கங்க கூடலூரில் ஒரு பாட்டு, மதுரையில் ஒரு பாட்டு,
அப்புறம் தஞ்சையில் ஒரு பாட்டு, இப்படி பல இடங்களில் பரவி கிடந்ததை பின்னால் வந்த யாரோ ஒரு பெரிய மகான், அவர் பேர் யாருன்னு தெரியல, அவங்க எல்லாத்தையும் மொத்தமாக ஊவே சாமிநாத ஐயர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அவர் எப்படி ஏடுகள் எல்லாம் தேடி 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 பிடிச்சி பதிப்பிச்சாரோ அது மாதிரி போய் ஒவ்வொன்றா தேடி 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 வந்து என்ன பண்ணார்னா, நீள நெடும் பாட்டாக இருக்கக்கூடிய பாட்டாக இருக்கக்கூடிய ஒரு 10 நூல்களை தனியாக தொகுத்தாங்க. ஆக நெடும் பாட்டு, ஒரு பாட்டு ஒரு நூல், அப்போ 10 நூல்கள் 10 பாட்டு. அப்படி வரும்பொழுது 10 பாடல்கள் கொண்ட நூலை 10 பாட்டுன்னு பிரித்தாங்க. அந்த பட்டு பாட்டு என்ன, திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெருமானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடு கடாம், இப்படி 10 நூல்கள். ஒவ்வொரு நூலும் ஒரு பாட்டு. இதில் நமக்கு பாடமாக இருக்கிறது முல்லைப்பாட்டு. இருக்கிறதுலையே 10 பாட்டு நூல்கள்லேயே மிகச்சிறிய நூல் எதுன்னு சொன்னால் இதுதான். மொத்தம் அது 103 அடிகள் மட்டுமே உள்ள ஒரு நூல். அப்படிப்பட்ட இந்த நூலில் நமக்கு இப்போ முல்லைப்பாட்டுன்னு வரும்பொழுது நமக்கு என்ன தெரியணும், ஏற்கனவே என்ன சொன்னேன், அதில் வந்து நாடக வழக்கும் இருக்கணும், உலகியல் வழக்கும் இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா. அப்போ நாடக வழக்குன்னு சொல்லும் பொழுது கற்பனை இருக்கணும்னு சொன்னேன். ரெண்டாவது உலகியல் வழக்குன்னா உலகத்தில் இருக்கிறத சொல்லணும்னு சொன்னேன். அப்படி சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு இலக்கணத்தை அமைச்சுக்கிட்டாங்க. எப்படி அமைச்சுக்கிட்டாங்கன்னா, முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் அப்படின்னு அமைச்சுக்கிட்டாங்க. அப்போ என்ன முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் அப்படின்னு சொன்னால், உரிப்பொருள் அப்படிங்கிறது பாட்டுக்கு உரிய பொருள். அதாவது ஒருத்தன் குறிஞ்சித்திணையை பற்றி பாடணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புலவர் குறிஞ்சித்திணையை பாடணும் அப்படின்னா அதில் என்ன செய்தி இருக்கணும், அந்த செய்திங்கிறத தான் பொருள்னு சொல்கிறேன். என்ன செய்தி இருக்கணும் அப்படின்னா, புணர்தலும் புணர்தல் நிமித்தமுங்கிற செய்தி இருக்கணும். அதுதான் உரிப்பொருள்னு சொன்னான். அப்போ புணர்தல்னா தலைவன் தலைவி சேர்ந்திருத்தல், அது தொடர்பான செய்திகள், அதை தான் பாடினா அது குறிஞ்சின்னு பேர். முல்லைன்னு சொன்னால் தலைவன் தலைவியை விட்டு பிரிந்து போயிடுவான். எதுக்காகன்னா, 3 வகையான பிரிவு இருக்குது, ஓதல், பகையே, தூது, இவை பிரிவே அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது. அதாவது படிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போயிருந்திருக்கேன் அந்த காலத்தில். என்ன ஐயா படிக்க வெளிநாடு போயிருக்கானா? ஆமாடா, இப்போ ஏவன் படிக்க வெளிநாடு போகிறேன், சம்பாதிக்கிறது தான் வெளிநாடு போகணும்ன்றேன், படிக்கிறதுக்கு வெளிநாடு போகலாம், கடல் கடந்து போயிருக்கான் நம்ம தமிழன், அப்படிலாம் படிச்சிருக்கேன், அந்த படிப்பினுடைய பெருமையை உணர்ந்திருக்கான். அதுக்காக எப்போ திருமணம் பிடித்த பின்னாலேயும் படிக்க போயிருக்கேன், அதை யோசிச்சு பாருங்க. அதனால தான் வள்ளுவர் சொன்னார், யாதானும் நாடாமால் ஊராமால் என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாருங்க. சாகிற வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கணும்டா. படிப்புன்னா நீ என்னமோ, நம்ம பிஏன்ற பட்டம் வாங்கிட்டேன், பிஎஸ்சி வாங்கிட்டேன், பிடெக் வாங்கிட்டேன், முடிஞ்சு போச்சு நினைக்காத. படிப்புங்கிறது சாக வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் படிப்பு. ஆகையினால படிக்கிறதுக்கு திருமணம் முடிச்சப்பனால போயிருக்கேன், அதான் ஓதல் பிரிவு. அடுத்து பகை. பகைன்னு என்ன அர்த்தம், தன்னுடைய தாய் நாட்டை காப்பதற்காக பகை நாட்டோடு போருக்கு போவது. அப்போ அந்த வீரத்தை பற்றி பாடணும் இல்லையா, அது ஒரு வகையான பிரிவு. அடுத்து தூது, அடுத்த நாட்டு மன்னன்ட்ட போய் தன்னுடைய நாட்டு மன்னனுடைய செய்தியை அறிவிப்பதற்காக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறது. இப்படி 3 வகையான பிரிவு இருக்குதுன்னு சொல்லி நம்முடைய இலக்கணம் சொல்லுது. அதில் இந்த முல்லைப்பாட்டு என்னன்னு சொன்னால், தன்னுடைய நாட்டுக்காக போருக்காக தலைவன் சென்றிருக்கிறான். அப்போ போருக்காக தலைவன் சென்றிருக்கும் பொழுது இவன் என்ன சொல்லியிருக்கான் தன்னுடைய மனைவிட்ட, நான் போயிட்டு அம்மா இப்போ என்ன சித்திரை வைகாசி இந்த மாதங்களுக்கு பேர் அதாவது வேணிற்காலம்னு பேர், ஆணி ஆடி முதுவேணிற்காலம்னு பேர். சித்திரை வைகாசி இளவேணிற்காலம், ஆணி ஆடிங்கிறது முதுவேணிற்காலம். இந்த வேணிற்காலத்தில் சண்டை வந்துருச்சு. சண்டை வந்தோடனே இவன் தன்னுடைய நாட்டை காப்பாற்றுறதுக்கு போயிருக்கான். அப்போ போய் எங்கே போர்க்களத்தில் அவன் இருக்கிறான். என்ன சொல்லிட்டு போகிறான், இந்த பாருமா நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ பத்திரமா இரு, நீ வந்து மனசுக்குள்ளே எந்த கவலையும் வைக்காத, நீ நான் அந்த ஆவணி மாதம் வந்தோன்னே என்ன பண்ணுவோம், மழை வந்துடும் இல்லையா, மழை வரும்போது அங்கே சண்டை போட முடியாது, அதனால் கவலைப்படாத. ஆக மழை வரும்போது நான் திரும்பி வீட்டுக்கு வந்துடுவேன், நான் திரும்பி வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நீ வந்து ஆறுதலாக வீட்டில் இரு. ஆக ஆறுதலாக வீட்டில் இருங்கிறது தான் இருத்தல்னு பேர். இருத்தல் நிமித்தம் அப்படின்னா, அவன் சொன்ன அந்த வார்த்தை இருக்குல்ல,
அந்த வார்த்தைக்கு தகுந்தா போல அங்கே இருக்கக்கூடிய பெரியவங்க, அவங்க அம்மா, அவங்க மாமியார், அங்கே இருக்கக்கூடிய சுற்றத்தாரெல்லாம் வந்து அது தொடர்பாக, ஏ அதான் மழைக்காலம் வந்தால் தான் வந்துடுவேன்னு சொன்னார்ல, நான் வேணா போய் உனக்காக நான் சிலதை கேட்டுட்டு வர்றேன், உன் கவலைப்படாத, எல்லாம் நல்லாத்தான் நடக்கும் அப்படின்னு அவளுக்கு தேவையான ஆறுதல்களை சொல்லுவாங்க. அப்போ கணவன் சொன்ன ஆறுதல், சுற்றத்தார் சொல்லுகின்ற ஆறுதல், இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு தன்னுடைய தலைவனை, தலைவனா கணவனன்னு வச்சுக்கோங்க, கணவனை பிரிந்திருக்கின்ற அந்த தலைவி மனைவியானவள் பொறுமையாக தன் கணவனையே எதிர்பார்த்து இருந்த ஒரு நிலையைத்தான் இருத்தல், இருத்தல் நிமித்தம்னு சொன்னாங்க. இது முல்லைத்தனைக்குரிய உரிப்பொருள், இது அமைச்சு தான் பாடணும். சரி, முல்லைன்னு சொன்னால் அதுக்கு முதற்பொருள் கருப்பொருள்ங்கிறது என்ன? நீங்கள் இப்போ நான் என்ன சொன்னேன், இது ஒரு நாடகம்னு சொன்னேன். அப்போ நாடகம்னு சொன்னால் கதாபாத்திரம் நடிக்கும். இந்த கதாபாத்திரம் நடிக்கிறோம்னு சொன்னால், நீங்கள் நாடகம் பார்த்துருக்கீங்களா என்ன தெரியாது, சினிமாவை என்ன பார்த்துருப்பீங்க இப்போ இருக்க பிள்ளைய, சரி சினிமாவையே வச்சுக்கியே. இப்போ சினிமாவே வச்சுக்கிட்டிங்கன்னா, போய் சண்டைக்கு போகிறவர் போகிறாரு, போய் அங்கே போய் அவர் பார்த்து கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு, பழைய படம் எம்ஜிஆர் படம்லாம் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், சண்டை போடுவாங்க. இங்கே வீட்டில் வந்து என்ன அவர் வர காணாமேன்னு இப்போ கையை கையை பசிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பக்கத்தில் வந்து ஒன்றும் கவலைப்படாத, அதெல்லாம் வந்துடுவார். அப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு கொடுப்பாங்க, பின்னணி கொடுப்பாங்க. பின்னணி எப்படி கொடுப்பாங்க? ஒரு வீடு மாதிரி இருக்கும், அந்த வீட்டு பக்கத்தில் மரங்கள் இருக்கும், அப்புறம் பக்கத்தில் வந்து இப்போ முல்லை நிலம்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்க, நிலம்னு சொல்லும்பொழுது காடும் காடு சார்ந்த இடமும் சொல்கிறாங்க. அப்படி ஒரு பின்னணி இருக்கும். அப்போ காடும் காடு சார்ந்த இனி, அதாவது பின்னணின்னு சொன்னால் பேக்ரவுண்டுன்னு வச்சோம். தமிழில் சொன்னால் எங்கே புரியுது, இங்கிலீஷில் சொன்னால் தானே புரியுது. என்ன வேணும் பேக்ரவுண்டு. அப்போ பேக்ரவுண்டு இப்போ பார்த்தா மியூசிக்கில் எல்லாத்தையும் போட்டு விட்டுறாங்க. அப்போ ஏது வேஷம், அந்த மியூசிக்கில் போடுற பழக்கமெல்லாம் அப்போ பேக்ரவுண்டு கிடையாது. அப்போ பின்னணியாக காமிக்கும் போது முதற்பொருள் கருப்பொருள்னு பிரித்தாங்க, அதுதான் பின்னணி. இப்போ முதற்பொருள்ங்கிறது என்ன? நிலம், பெரும்பொழுது, சிறுபொழுது. இப்போ முல்லைத்திணைக்கு பெரும்பொழுது அப்படின்னு சொல்லும்பொழுது கார்காலம். ஏன் கார்காலத்தை சொன்னா அப்படின்னு சொன்னால், இவன் என்ன சொல்லிட்டு போனேன், சத்தியம் பண்ணிட்டு போனேன், இந்த மாதிரி சத்தியமாக நான் கார்காலம் வந்துடுவேன், மழை வந்துச்சுன்னா வந்துடுவோமான்னா, அப்போ அவன் சொன்னது தான் ஆகையினால கார்காலத்தை வச்சான். அடுத்து என்ன? மாலைக்காலம் சிறுபொழுதுன்னா. ஏன் மாலைக்காலத்தை சிறுபொழுதுன்னு சொன்ன? எல்லாம் கற்பனை தான், முழுக்க முழுக்க கற்பனை தான். ஏன் இப்போ என்ன மாலை பொழுது, என்ன வேறு திணையில் வராதா? ஏன் இங்கே மாலை பொழுதுன்னு சொன்னால், மாலை நேரத்தில் பசுக்கள்லாம் மேய போகும். மேய்ந்த பசுக்கள் எல்லாம் கழுத்தில் மணி கட்டி இருப்பாங்க. நீங்கள் எங்கே பசுவை பார்க்குறீங்க பாவம், இப்போ காயத்திருந்தீங்கிற பசுவை தான் பார்க்குறீங்க. ஆகையினால உங்களுக்கு இந்த கூட்டமாக போய் பசுக்களை மேய்க்கின்ற தன்மையை நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. பிள்ளைகள் என்ன பண்ணுறது, வருத்தந்தேன், இயற்கையத்தை அழிச்சுக்கிட்டோம்ல, அப்புறம் எங்கிட்டு நம்ம பார்க்கறது. கூட்டமாக 100 மாடு பார்த்து, 120 மாடு, 200 மாடுகள் மொத்தமாக பற்றிட்டு போய் காடுகளில் மேய்ப்பாங்க. அது கழுத்தில் மணி கட்டி இருக்கும். அப்புறம் சாயங்கால பொழுது வந்தோடனே வீட்டில் தனியாக இருக்கிறவளுக்கு அவள் மனசு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அப்போ அவளுக்கு மனம் ஒரு மாதிரி வருத்தத்தை கொடுக்கும். ஏன், இந்த பசுக்கள்லாம் வந்துருச்சே, இந்த பசுக்கள்லாம் வந்தோடனே அதனுடைய கண்ணுக்குட்டியெல்லாம் அந்த பசுவை தேடும் இல்லையா, அது மாதிரி இவன் என்ன பண்ணுறா, தன்னுடைய கணவனை தேடுறா, ஆனால் இன்னும் வல்ல, மனசுக்குள்ளே ஏக்கம் இருக்குது. அந்த ஏக்கத்தை இங்கே பாட்டாக வெளிப்படுத்தியிருக்காங்க. ஆக அதில் வரக்கூடிய முல்லையினுடைய உரிப்பொருள் என்ன சொன்னேன், இருத்தலும் இருத்தல் நிமித்தம்னு சொல்லிட்டேன். முதற்பொருள் என்ன சொன்னேன், நிலம் அப்படின்னு சொல்லும்பொழுது காடும் காடு சார்ந்த இடம் சொன்னேன். பெரும்பொழுது என்ன சொன்னேன், கார்காலம் சொன்னேன். சிறுபொழுது என்ன சொன்னேன், மாலைக்காலம் சொன்னேன். அதே மாதிரி கருப்பொருளில் 14 கருப்பொருள் இருக்குது, தெய்வம், உணவு, பறை, யாழ், பண், இப்படி வரிசையாக இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஒரு சிலவற்றை மட்டும் தெரிந்து கொண்டீங்கன்னா போதும். அதில் குறிப்பாக தெய்வம் என்ன அப்படின்னு சொன்னால், முல்லை நிலத்துக்குரிய தெய்வம் திருமால். என்ன காரணம்னா, அவர் தான் ஆயர்களை பாதுகாப்பவர்கிற ஒரு நம்பிக்கை. ஏன்னா அவரே ஆயர் குலத்திலே தான் வளர்ந்தவர். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர என்று ஆண்டாள் நாச்சியார் பாடுவார். ஆக பிறந்தது அரண்மனை சிறைச்சாலைனாலும், வளர்ந்தது முழுக்க எங்கள் ஆயர்பாடியில் அவர் வளர்ந்தார். ஆகையினால ஆயர்பாடி கண்ணனாக அவரை வணங்குகிறாங்க இல்லையா. ஆகையினால முல்லை நில கடவுளாக திருமாலை வைத்தார்கள். அதற்கடுத்து என்ன, மரம் அப்படின்னு சொல்லும்பொழுது குருந்த மரம், காயா மரம்னு மரங்கள், அந்த மரத்தை சொன்னாங்க. அதே மாதிரி உணவு அப்படின்னு சொல்லும்பொழுது முல்லை நிலத்தில் என்ன, வரகு
விதைச்சிருப்பாங்க, சாமை விதைச்சிருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நாளை கொண்டு வந்து காமிக்கிறேன். இதுதான் வரகு, இதுதான் சாமைன்னு ஒரு நாளை காமிக்கிறேன். இதெல்லாம் அவங்க உணவாக சாப்பிட்ருக்காங்க. அதுக்கடுத்து விலங்கு அப்படின்னா பசுக்கள் இல்லைங்களா, அது மாதிரி சில 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 விலங்குகள், அந்த முல்லை நிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வளர்க்கக்கூடிய வளர்ப்பு மிருகங்கள், அந்த மிருகங்கள் எல்லாம் இருக்குது. இது மாதிரி ஒவ்வொன்றும் இது தான் யா கருப்பொருள்கிற வேறு என்னமோ கருன்னா அந்த இடத்துல தோன்றுவதுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. கருன்னா என்னமோ கரு அப்படின்னு நினைக்க வேண்டாம். கருன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பொருள், அந்த நிலத்தில் தோன்றுகிற பொருள்னு அர்த்தம். முதற் பொருளுங்கிற நிலம்னு சொல்லும்ல, அந்த நிலத்திலே என்னென்ன பொருள் எல்லாம் தோன்றுகிறதோ. இப்போ மனிதர்களை சொல்லும்போது அவனை ஆயர் ஆய்ச்சியர்னு சொல்லணும். ஏன்னா மனுஷன் அங்கே தான் தோணுன்னா அவனை ஆய்ச்சியர் ஆயர்னு சொல்லணும். இப்படி ஒவ்வொன்றுக்கு மக்கள் அப்படின்னு சொல்லி ஆயன் ஆய்ச்சியர், விலங்கு அப்படின்னு சொல்லும்போது பசு ஆணிரை அப்படின்னு சொன்னாங்க. உணவுன்னு சொல்லும்போது வரகரிசி, அடுத்து சாமை அப்படின்னு சொன்னாங்க. இப்படி ஒவ்வொன்றுக்கும் அது கருப்பொருள்னு பேர். ஆக முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள், இந்த மூன்றையும் அமைத்தும் செய்யுள் செய்யலாம். உரிப்பொருளாலும் அமையலாம், கருப்பொருளாலும் அமையலாம், முதற் பொருளாலும் அமையலாம். இதில் மூன்றில் எது சிறப்புன்னா உரிப்பொருள் பாடுவது சிறப்புன்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறார். முதல் கரு உரியன நுவலுங்காலை முறை சிறந்தனவே பாடலுட்பயின்றவை நாடுங்காலை. இது தொல்காப்பிய சூத்திரம். உங்களுக்கு சூத்திரமெல்லாம் புரியாது, கஷ்டப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் சும்மா அவங்கள பயமுறுத்தினேன், அவ்வளவுதான். இதில் என்னென்னா முதல் கரு உரி, இந்த மூணு வார்த்தை உங்களுக்கு புரியுதுல்ல. இதில் மூணில் புலவர்கள் பாடுறதில் உரிப்பொருள் தான் ரொம்ப சிறந்ததான். அடுத்து சிறந்தது எதுன்னு சொன்னால் கருப்பொருள், அடுத்து சிறந்தது எதுன்னா முதற்பொருள். ஆக உரிப்பொருளுக்காகத்தான் இந்த கருப்பொருளும் முதற்பொருளும். ஆகினா நுவலுங்காலை முறை சிறந்தனவேன்னு சொன்ன நுவலுங்காலன்னு ஒன்று சொல்லும் போதுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. முறை சிறந்தவனா முறைப்படி, எது முறைப்படி, உரிப்பொருள் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது வந்து கருப்பொருள், மூணாவது முதற் பொருள். அந்த நிலையில் பாருங்கடான்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அவ்வளோதான், ரொம்ப பயப்படுற மாதிரி நீங்கள் தொல்காப்பியம்னா ஐயோ அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாமே நம்ம புலவர்கள் சாதாரணமாக சொல்லி வச்சது, சொற்கள் கொஞ்சம் கடுமையாக இருக்கிறதுனால நீங்கள் என்னமோ நினைக்கிறீங்க, அவ்வளவுதான். ஆகையினால் அப்படி சொல்லும் பொழுது இப்போ இந்த பாட்டை பார்ப்போம். இந்த பாட்டை முல்லைப்பாட்டு அப்படிங்கிற இந்த நூலை ந பூதனார்னு பாடியிருக்கிறார். பூதன்கிறது தான் அவர் பேர், புரியுதுங்களா? பேர் பூதன், என்ன சார் பூதன், ஆமாம் பூதத்தாழ்வார், பேயாழ்வார், பூகை ஆழ்வார்னு ஒருத்தர் கேட்டிருக்கீங்கள. இப்படி பூதம் இல்லாமல் ஏன் பேர் வைப்பாங்க? பூதம்னா நீ என்ன நினச்சிருக்க, கோர பல்லோட தலையை விரித்து போட்டு ஒரு மாதிரி பொம்முன்னுங்கிறது பூதம் நினச்சிட்ருக்க. பூதம்னா பெரிய பொருள்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லையா. நிலம் ஒரு பூதம், நீர் ஒரு பூதம், காற்று ஒரு பூதம், ஆகாயம் ஒரு பூதம். அப்போ பூதம்னா என்ன அர்த்தம், ஆகாயம் ஆறுனுக்கிட்டு இருக்கு, பூமி வந்து ஈர்னுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம், பெரிய பொருள்னு அர்த்தம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஆக பூதம்னா நீ நினைக்கிறது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஆகையினால பூதன் அப்படின்னா பேரறிவாளன் அர்த்தம், நீ அப்படி நினச்சிக்க. பூதன் பேரு, அவர் சிறப்புக்குரியவர், அப்படின்னா சிறப்புக்குரியவர். ந கீரன், நல் தாமன், அதுபோல ந பூதன், ந என்றால் சிறப்புக்குரிய என்று பொருள். அவர் பாடிய அருமையான நூல் முல்லைப்பாட்டு. அந்த முல்லைப்பாட்டில் என்ன செய்தி இருக்கு, இருத்தல் இருத்தல் நிமித்தம். அப்போ வேணிற்காலத்திலே தலைவன் போருக்கு சென்று அங்கே அவன் காத்துக்கிட்டு இருக்கான். அங்கே போர் செய்து கொண்டிருப்பவன் வருகிற வரை இங்கே தலைவி ஆற்றி இருக்கிறாள், பொறுமையாக இருக்கிறாள். அப்படி பொறுமையாக இருக்கும் பொழுது அவளுடைய மனத்துக்குள்ளே மாலை நேரம் வந்த பொழுது மனத்திலே வலி ஏற்படுகிறது, துயர் ஏற்படுகிறது. அப்போ மாலை காலம் வந்ததுன்னு எப்படி தெரியுது, இந்த பசுக்களெல்லாம் மேயப்போன பசுக்களெல்லாம் திரும்பி வருகிறது, முல்லைப்பூ மலர்கிறது, இதையெல்லாம் வைத்து மாலை காலம் வந்ததுன்னு அவர் தெரிஞ்சிருச்சு. அப்போ அவ மனசில் வருத்தத்தோடு இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்து அவளுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இந்த செய்தி தாயே அந்த பாட்டில் இருக்குது. முதல்ல பாட்டை படிச்சுட்டு அப்போ நம்ம பொருளை பார்க்கலாமா, படிக்கலாமா, பாடலாமா ஐயா, பாடலாமா, சரி பாடுவோம் பாருங்கள். நனந்தலை உலகம் வளை நேமியொடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை, என்ன அகவல் ஓசை,
இது ஆசிரியப்பா இல்லையா? அகவல்னா என்ன அர்த்தம்? தானாக பேசுறதுக்கு பேர் அகவல்னு பேர். அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் கேள்வி பதிலாக வரக்கூடாது அவளா, ஏன்னா புலம்புறது மாதிரி சங்க இலக்கியத்திற்கு அகவன் மகளே அகவன் மகளே இன்னும் பாடுக பாட்டே அவர் நன்னடும் குன்றம் பாடிய பாட்டேன்னு அகவன் மகள்னு வருது. அகவன்மனா அவளா சொல்லிகிட்டே இருக்கணும். இந்த ஜோசியம் சொல்கிற பார்த்தீங்கன்னா தெருவில் அவளாக புலம்பிட்டு போவா, அது மாதிரி அந்த ஓசை இருக்கணுமா? அதனால் நனந்தலை உலகம் வளை நேமியோடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை நீர் செல நிமிர்ந்த மால் போல பாடுமிழ் பனிக்கடல் பருகி வலநேர்வு கோடு கொண்டெழுந்த கொடுஞ்சலவு எழிலி பெரும் பெயல் பொழிந்த சிறுபுன்மாலை. அருங்கடி மூதூர் மருங்கில் போகி யாழ் இசை இனவண்டு ஆர்ப்ப நெல்லொடு நாழி கொண்ட நருவீ முல்லை அரும்பவிழ் அலறி தூய் கை தொழுது பெருமுது பெண்டிர் விரிச்சே நிற்ப சிறு தாம்பு தொடுத்த. இப்போ இது கீழே மனப்பாட பாட்டியா, அதனால் கொஞ்சம் கவனமாக கழுங்கியா. சிறு தாம்பு தொடுத்த பசலைக்கன்றின் உறுதுயர் அலமரல் நோக்கி ஆய் மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையள் கையள்னு பிரிச்சுட்டு கைய கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உய்தர இன்னே வருகுவர்தாயர் என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனம். என்னடா இது, ஐயா படித்தது தமிழ் தானா இல்லை வேறு எந்த மொழியா? தமிழ் தான். எப்படிப்பட்ட தமிழ்? சும்மா ரொம்ப ஆய்ந்து கற்கண்டு தமிழ். ஏன்னா ஒவ்வொன்றும் சாப்பிடும்போது ஒவ்வொரு மாதிரி சாப்பிடணும். இப்போ தேன் சாப்பிடணும்னா அதை எப்படி சாப்பிடணும்? அப்படி தான் சாப்பிடணும். அந்த வார்த்தையை சொல்ல எனக்கு வரலையா, வேற ஒன்றும் இல்லை, புரியுதில்லை. தேனை எப்படி சாப்பிடணும்? உள்ளங்கையில் ஊற்றி அப்படித்தான் சாப்பிட்ணும். அதே சமயத்தில் அல்வா சாப்பிட்றதுன்னா ஒரு இலையில் போட்டு அதை போட்டோன்னா எச்சி ஊறும். ஒரு கொஞ்சம் நேரம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு அதில் வாயில் வைக்கணும். அடுத்தவனுக்கு சத்தமே கேட்கப்படாது. ஆனால் கற்கண்டு சாப்பிட்னா ஒரு கட்டி அப்படி கட்டிச்சோம்னா பக்கத்து இருக்கிற காது செவிடாகணும். அப்படி கடிச்சு சாப்பிட்ணும். அதை விட்டுட்டு என்னடா சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் சிரிப்பான்ல. அது மாதிரி கற்கண்டு தமிழ். இந்த கற்கண்டு தமிழ் கடிக்க கஷ்டமாக இருக்கும், ஆனால் எவ்வளோ இனிப்பு தெரியுமா? அந்த இனிப்போடு அதை பாருங்கள், இந்த பொருள் பாருங்கள். ரொம்ப அழகான செய்தி. ரெண்டே செய்தனா, ஒன்று மாலை நேரம் கார்காலமும் மாலை நேரமும் வந்துருச்சு, இவளை சமாதானப்படுத்தணும், யாரை? தலைவியை சமாதானப்படுத்த. இந்த ரெண்டே சமாச்சாரத்தில் இந்த பாட்டு முடிஞ்சு போகுது. என்ன அப்படின்னா, அதாவது மழை வந்து எப்படி பெய்யும்? நம்ம என்றைக்கு மழையை பார்த்தோம்ன்றீங்களா? நம்ம பக்கத்தில் மழையே பெய்ய மாட்டேங்குது ஐயா. ஏன்னா இதில் இந்த காட்சியை பார்க்குறவன் ஓரளவுக்கு கடற்கரை ஒட்டிய வனப்பகுதியில் இருக்கவனுக்கு தான் இந்த காட்சி பார்க்க முடியும். ஏன்னா கடற்கரையை தள்ளி வந்தோம்னா பெரிய வனங்கள் அந்த காலத்தில் இருக்குது. ஏன்னா கடல் பகுதின்னு சொன்னால் நெய்தல்னு பேர். அந்த நெய்தலை அடுத்து வந்த அடர்ந்த வனப்பகுதி இருக்கும். அப்போ அந்த அடர்ந்த வனப்பகுதியில் இருக்கக்கூடிய செய்தியை தான் இங்கே சொல்கிறார். அப்போ
என்ன பண்ணுது, இந்த மேகங்கள் என்ன பண்ணுதான், இன்றைக்கும் அதுதான் நடக்குது. ஆனால் சயின்ஸ் வேறு மாதிரி சொல்லுது. சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, கடலில் இருக்க தண்ணியெல்லாம் ஆவியாகி அது மேகங்களாக உருவாகி அப்புறம் வந்து குளிர்ந்த காற்று பட்ட உடனே அது மழை நீராக சொரியுதுன்னு இப்போ நீ சயின்ஸ் சொல்லுது. ஒரு பரம் அது இருக்கட்டும், அதை நம்ம ஏற்றுக்கொள்வோம். ஆனாலும் கூட இன்றைக்கு இவர்கள் சொல்வது நடைமுறையில் உள்ளது. என்ன தெரியுமா, வெண்மேகங்கள் திரண்டிருக்கும். இந்த வெண்மேகங்கள் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால், காற்றில் இருக்கின்ற ஈரப்பதம் தான் வெண்மேகங்கள். அந்த காற்றில் இருக்கின்ற ஈரப்பதம் வெண்மேகங்களாக இருந்து அது அப்படியே கடலுக்குள்ளே இறங்கி அந்த கடல் நீரை குடிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அதை பலர் நேரிலே பார்த்திருக்கிறார்கள், ஆனால் அறிவியல் பூர்வமாக அதை மெய்ப்பிக்கலை. ஆகையினால புலவர்கள் இதை கற்பனையாக சொன்னார்கள் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அது உண்மை என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, பாடல் உள்ள செய்தியை சொல்லுவோம். என்னவா, நனந்தலை உலகம் வளை நேமியோடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை நீர் செல நிமிர்ந்த மால் போல. நனந்தலை உலகம், தலைன்னா இடம்னு அர்த்தம், கண் கால் திசை வயின்னு அந்த ஏழாம் வெற்றி உருவு இருக்கு இல்லையா, அதில் தலைன்னா இடம்னு அர்த்தம். நனந்தலை உலகம்னா இடமகன்ற பெரிய உலகம். ஆக மிகப்பெரிய உலகத்தில் உலகத்தை வளை அப்படின்னா வளைத்து கொண்டு, என்ன மழை அப்படி பெய்தான் உலகத்தையே வளைச்சிக்கிட்டு, நேமியோடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை நீர் செல நிமிர்ந்த மால் போலன்னு சொல்கிறார். எப்படி மழை பெய்யுங்கிறதுக்கு ஒரு உவமை சொல்கிறார். என்ன உவமை சொல்றேன்னா, திருமாலுடைய புராணத்திலிருந்து ஒரு கதை சொல்கிறார். என்ன அப்படின்னா, திருமாலுடைய தசாவதாரம், இப்போ சித்திர திருவிழாவில் தசாவதாரம்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் தசாவதாரத்தில் ஒரு அவதாரம் வாமன அவதாரம்னு ஒன்று. இந்த வாமன அவதாரத்தில் என்ன ஒரு சிறப்புன்னு சொன்னால், மாபலின்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு சக்கரவர்த்தி, அவன் என்னன்னா கொடை கொடுப்பதில் அவனுக்கு இணை யாருமே இல்லை. யார் போலன்னா கர்ணனை விடன்னு வச்சுங்களேன், பாரி ஓரி இவங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்களையெல்லாம் விட மிகப்பெரிய கொடை கொடுப்பதில் வல்லவன் அவன். யாருன்னு சொன்னால், அரக்கர் குலத்தில் பிறந்தவன். ஆனால் அவனுக்கு என்னென்னா, கொடை கொடுக்கறதுல எனக்கு மேலே சிறந்த ஆள் யாருமே இல்லைங்கிற ஒரு ஆணவம். அந்த ஆணவம் இருப்பதுனால திருமகள் என்ன நினைக்கிறாருன்னா, அவனுடைய ஆணவத்தை அடக்கன்னு நினைக்கிறார். அவன் பிறந்திருப்பது அரக்கர் குலம், அப்போ அடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு திருமால். அடக்கணும் நினைக்கும்போது அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தீய குணம் என்ன, கடுமையான ஆணவம். ஆகையினால அந்த ஆணவத்தை அடக்கணும். அப்போ என்ன செய்யறது, அவன்கிட்ட உள்ள ஒரு என்ன சொல்கிறது, ஒவ்வொருத்தையும் ஒரு ஒரு சின்ன சின்ன வீக்னஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அது மாதிரி அவன்கிட்ட என்ன வீக்னஸ், கொடை கொடுக்கறது வீக்னஸ்ஸு. அதை யோசித்தான் திருமார். அங்கேருந்து என்ன பண்ணார், வந்தார். இவன் எது கேட்டாலும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வந்தார். எப்படி குள்ளமாக, மூணு அடியும் கூட இல்லை, குள்ளமாக வந்தார். குள்ளமாக வந்தோடனே அந்த மாவெளி சக்கரவர்த்திட்ட போய், ஐயா எனக்கு தர்மம் கொடுங்க. தர்மமா, ஆளை பார்த்தா சின்ன ஆளாக இருக்கே, உனக்கு என்னையா வேணும். ஒன்றும் இல்லை, என் கால் அளவில் மூணு அடி அளந்துக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் அப்படின்றான். எடுத்துக்கப்பா அப்படின்ட்டேன். என்ன வந்திருக்கவன் யாருன்னு தெரியாம சொல்லிவிட்டான். சரி சரி, வாயில சொன்னா பத்தாது, எனக்கு தண்ணீர் ஊத்தி கொடுங்க, தாரவார்த்து கொடுங்க அப்படின்றான். உடனே என்ன பண்றாரு, தாரவாக்குறதுக்கு இந்த செம்பு கெண்டின்னு சொல்லுவாங்க, நீ கேள்விப்பட்டு தெரியல, அந்த கெண்டி கமண்டலம்னு சொல்லுவாங்க, அந்த கெண்டின்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து தண்ணீரை வார்க்க போகும்போது உள்ளே வந்து அவனுடைய ஆசிரியன் சுக்கராச்சாரியார்னு பேர். ஏன்னா அவன் தான் அறக்கர்களுக்கெல்லாம் குரு. ஐயோ இவன் வந்திருக்கவன் இப்படிப்பட்ட ஆளாச்சே, இவன் போய் தண்ணியை வார்த்து கொடுத்துட்டானா போச்சேன்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணான், அந்த போய் அடைச்சிட்டான். கெண்டி வரக்கூடிய அந்த தண்ணி வரக்கூடிய தூம்பை அடைச்சிட்டான். அடைச்சோடனே இவனுக்கு கோவம் வந்துருச்சு, யார்ராவே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன துரும்பு எடுத்து குத்துனே கண்டு போய் குத்திருச்சு அப்படின்னு அள்ளி வந்துட்டான். வந்தோடனே அப்புறம் அறிவுரை சொல்கிறேன், ஏழை வந்திருக்கவன் யார் தெரியுமாடா, என் பெரிய ஆள்றா, வேணாம்டா அப்படின்னு தடுக்கிறான். உடனே கோவம் வந்துருச்சு, நீ வெள்ளி ஆதலின் விளம்பினை அப்படிங்கிறான். வெள்ளின்னா என்ன அர்த்தம், ஒன்று சுக்கரன்னு ஒரு பொருள், இன்னொரு பொருள்னா அறியாமை உள்ளவன். ஆகையான சொல், நான் தானம் கொடுக்கறது கொடுத்தது தான், அந்த வாக்கை நான் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்கிறான்.
சரின்னு சொல்லி அவன் அந்த நீரை வார்த்து கொடுத்தோடனே அடுத்து திருவிக்கிரமனா வானலாக பெரியாலாக உயர்ந்துடுறான். உலர்ந்து ஒரே பாதத்தில் ஒரு அடியில் இந்த உலகத்தை அளந்துட்டாயா, ரெண்டாவது அடியில் வானத்தில் வச்சுட்டாயா, அப்போ ரெண்டு உலகத்தை அளந்தாச்சு, மூணாவது உலகம் எதுமோன்னு கேட்கும்போது என் தலைமையில் வையன்னா அவன் தலைமையதை வச்சு அவன் எங்கே போயிட்டான், பாதாளத்துக்கு போயிட்டான். ஆக இறைவனுடைய திருவடி பட்டதனாலே அவன் சிரஞ்சீவிகளில் ஒருவனாக இன்றும் இருக்கிறான். அனுமன் ஒரு சிரஞ்சீவி, அதுபோல ராவணனுடைய தம்பி விபீஷணன் ஒரு சிரஞ்சீவி, மாபலி ஒரு சிரஞ்சீவி. ஆகையினால தான் கேரளத்து மக்கள் இன்றைக்கும் ஆண்டுதோறும் ஓணம்ங்கிற பண்டிகை கொண்டாடும் பொழுது தன்னுடைய சக்கரவர்த்தியாகிய மாவலி சக்கரவர்த்தியை வரவேற்கிறார்கள். அதற்காக கொண்டாடுவதுதான் ஓணம். இவ்வளவு சமாச்சாரம் அதுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா. நம்ம என்னமோ ரெண்டு வரியில் ஒரு புலவர் பாடிட்டார்னு நினைக்கிறான். ஆகையினாலே இப்படி எப்படி சின்ன உருவமாக இருந்த திருமால் பெரிய உருவமாக திருவிக்கிரமனாக மாறினானோ அதுபோல இந்த மேகங்கள் எல்லாம் போய் தண்ணீரை குடிச்சிட்டு பெரிய இருட்டு மாதிரி கண்ணம் கட்டேர்னு போய் மேகங்கள் திரண்டு போகுது. எங்கே மலைக்கு போகுது? ஏன்னா மலை தேக்கினாத்தான் இந்த மழை பொழியும். எது மலை தேக்கினால் மழை பொழியும். மலை மழை ரெண்டுக்கு வேறுபாடு பாருங்கள். நீங்கள் வாட்டில் மழைங்கிறத மலையாகவும் மலையை மழையாக போட்டால் அர்த்தம் வேறாய் போகும். ஆக மயங்கொலி சொற்களை நீங்கள் கேட்கும் பொழுதும் சரி எழுதும் பொழுதும் சரி சரியாக நீங்கள் அதை பயன்படுத்தணும். ஆக நனைந்தலை உலகம் வளை, அதுபோல திருமால் சாதாரண குள்ளனாக வந்து எப்படி திருவிக்கிரமனாக மாறினானோ அதுபோல இந்த மேகங்கள் என்ன செய்கிறது, தண்ணீரை குடித்து கடலில் குடித்து இந்த மிகப்பெரிய உலகத்தை வளைத்து கொண்டு நீர் செல நிமிர்ந்த மால் போல. நீர் செல அப்படின்னா தண்ணீர் பொழியுமாறு, எது போல மால் போல. மால்ங்கிறது திருமால். ஏன் திருமால் தான் முல்லை நில கடவுள். அப்போ கருப்பொருள் சொல்லியாச்சு இல்லையா. ஆகையினாலே நீர் செல நிமிர்ந்த மால் போல பாடு இமிழ் பனிக்கடல் பருகி. பனிக்கடல்னா குளிர்ந்த தண்ணீரை உடைய கடல்னு அர்த்தம். ஏன்னா வெப்பத்தின், நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சூரிய வெப்பத்தினாலே கடலில் மேற்பரப்பு தான் வந்து சூடாக இருக்கும், உள்ளே போக போக குளிராக இருக்கும். அப்போ ஆழமான கடல் அர்த்தம். அந்த பனிக்கடல் பருகி, பருகின்னு அர்த்தம் மேகங்கள் குடித்து, வலம் ஏறுவு அப்படின்னா வலதுபுகமாக சுழன்று அப்படின்னா என்ன பொருள், வலதுபுறமாக மேகங்களை சுழற்றி கொண்டு காற்று சென்றால்தான் மழை பொழியும்னு அர்த்தம். எவ்வளோ பெரிய அறிவியலை கண்டுபிடிச்சிருக்கான் பாரு. அதாவது மேகங்கள் மழையை உறிஞ்சு கொண்டு வலதுபுறமாக சுழன்றால் மழை பெய்யும், அதுவே இடதுபுறமாக சுழன்றால் வேற எங்கே போய்விடும்னு அர்த்தம். ஆகையினால தான் வலநேர்வு மழை, அழகாக வலதுபுறமாக சுழன்று கோடு கொண்டு. கோடுன்னா மலைன்னு அர்த்தம். என்ன கோடுன்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணி கோடு போடுறீங்க ஸ்கேலில், அதை நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, அதானே நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, அதானே கோடு போடு லைன் போடுறா. இன்னும் கோடு போட்டேன்னா கூட தெரியாது, ஏய் லைன் பெர்பெண்டிகுலர் லைன் போடு, கிராஸ் லைன் போடு, டெய்ல் லைன் போடு அப்படின்னு லைன் சொல்லிட்டு உட்காந்துருக்கான். அது இல்லையா, கோடுன்னா மலை உச்சின்னு அர்த்தம், சிகரம்னு அர்த்தம். ஆக கோடு கொண்டு எழுந்து அப்படின்னா மலை உச்சிக்கு சென்று கொடுஞ்செலவு எழிலி, எழிலினா மேகம், கொடும் செலவுன்னு அர்த்தம், மிக வேகமாக செல்லுகின்ற. ஏன்னா இந்த காற்று அவ்வளோ வேகமாக அடிச்சிட்டு போகுது. அப்போ மேகம் என்ன செய்கிறது, கடலில் போய் தண்ணீரை முகக்கிறது, முகந்து வலதுபுறமாக சுழல்கிறது, சுழன்று போய் எங்கே மலை உச்சிக்கு சென்று என்ன செய்கிறது, பெரும் பெயல் பொழிந்த அப்படின்னு அர்த்தம், காற்றோடு பெரிய மழையாக கொட்டுகிறது. அப்போ சாதாரண சாரல் மழை இல்லை, இது பெரும் மழை, கிட்டத்தட்ட ஒரு 20 மணி நேரம் பெய்யக்கூடிய மழை. நீங்கள் என்னைக்கு பார்த்துருக்க போறியே, அப்படி மழை பெஞ்சிருக்கியா? அப்படி பெயல் பொழிந்த. அப்படி மழை பெஞ்சா என்ன ஆகும், எல்லாரும் குளிர் வரும். அடுத்து மழை பெஞ்சா என்ன செய்யணும், ஆடு மாடுகளை ஓட்டிட்டு போயிடணுமே, திருப்பி இங்கே கொட்டத்தை இங்கே கொண்டு வரணும், வீட்டுக்கு கொண்டு வரணும். அதே கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவான்ல, ஆடு மாடு இல்லாதவன் அடமுளைக்கு ராஜா, பொண்டு பிள்ளை இல்லாதவன் குடும்பத்துக்கு ராஜாம்பேன்.
ஆக இங்கே ஆடு மாடுகளை மேய்க்க போனவன் மழை வந்துருச்சேன்னா அவன் என்ன பண்ணுறான், அங்கேருந்து மாடுகளாக ஓட்டிக்கிட்டு வர்றான். அதனால தான் என்ன சொல்கிறாரு, பெரும்பயல் பொழிந்த சிறு புன் மாலைன்னு சொல்கிறாரு. புன் மாலைன்னு ரெண்டு சொல்லி நகரம், அது ரன்னகரம். ஏன் அப்படின்னா புண் அப்படின்னா புண்மை, புண்மை துன்பம் செய்யக்கூடிய மாலை அது. யாருக்கு? மழை பெஞ்சதுனால ஆயர்களுக்கும் துன்பம் செய்கிறது, கணவனை பிரிந்ததுனால இங்க இருக்கிற தலைவிக்கும் வருத்தத்தை செய்கிறது. ஆக எல்லாருக்கும் வருத்தத்தை தருகின்ற மாலை நேரம். சரி, இந்த மாலை நேரத்தை நீங்க எப்படியா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, மழை பெய்யுது, இருட்டா இருக்கு, அப்ப மாலை நேரத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது சொல்றாரு பாருங்க. அருங்கடி மூதூர் மருங்கில் போகி யாழ் இசை இனவண்டு ஆர்ப்ப நெல்லோடு நாழி கொண்ட நறுவி முல்லை. அப்ப மனம் வீசுகிறது, எங்க முல்லை மலர்கிறது. அப்ப முல்லை மலர்கிறதுன்னா மாலை காலம் வந்துருச்சுன்னு அர்த்தம். முல்லை வந்து மாலையில மலரக்கூடிய ஒரு வகையான மலர். அப்ப முல்லை மலர்ந்த உடனே ஏன்னா பகல் தெரியாம இருட்டு தெரியாம மழை பெஞ்சுக்கிட்டு இருக்க, இருட்டா இருக்க, அப்போ என்ன ஆகுது, இருட்டை நோக்கி என்ன என்ன பண்ணுறான், பசுக்களை ஓட்டிட்டு வர்றான். அடுத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மாலை எப்படி தெரிகிறது அப்படின்னா, வானத்தை பார்த்தா அங்கே என்ன இல்லை, சூரியன் தெரியல. அப்போ எப்படி மாலை வந்து தெரிஞ்சு, இங்கே முல்லை மனம் கமிழ்கிறது, அப்போ மாலை வந்துருச்சுன்னு அவளுக்கு தெரியுது. ஆகையினால அது எப்படிப்பட்ட ஊராக, அவன் தலைவி இருக்கிற ஊரை அருங்கடி மூதூர், கடினா பாதுகாப்புன்னு அர்த்தம், மூதூர்னா பழமையான ஊர்னு அர்த்தம். அப்போ காவல் மிகுந்த மிக பழமையான அந்த ஊரிலே அவள் இருக்கிறாள் தலைவி. எப்போ முல்லை மலர் மலர்ந்த உடனே மாலை காலம் வந்ததுன்னு தெரிஞ்சது. தெரிஞ்சது எப்படி, அந்த முல்லையில் போய் வண்டுகள் மொய்க்குது. அதுக்கு மழை பெஞ்சான்னா மழை பெய்யாட்டியன்னா அதுக்கு வேண்டியது தேன் வேணும்ல, அதுக்காக என்ன பண்ணுது, இன வண்டு அப்படின்னு என்ன அர்த்தம், கூட்டம் கூட்டமாக தேனீக்கள் போகுது, அதான் இன வண்டுன்னு அர்த்தம். கூட்டம் கூட்டமாக போய் என்ன பண்ணுதுன்னா, அந்த மழை துளியில் இருக்கக்கூடிய நீரை ஒரு சொட்டு பருக, உள்ளே இருக்கின்ற மகரந்தத்தை சாப்பிட. எப்பொழுதுமே தேனீக்கள் என்ன பண்ணும்னா, அதாவது ஒரு சொட்டு தண்ணீரை தன்னுடைய குழலிலே உறிஞ்சி பின்பு அங்கே இருக்கின்ற மகரந்தத்தை தொடும், அப்போத்தான் அந்த மகரந்தம் அதுக்குள்ளே போகும். ஆக சொட்டு நீரையும் தன்னுடைய குழலிலே உறிஞ்சி அப்புறம் அந்த மகரந்தத்தை உறிஞ்சும் போது அந்த தேனாக மாறுது. அதனால தான் தேன் வந்து கெட்டித்தன்மையுடைய நீர்மையாக இருப்பது காரணமே அதுதான். ஆகையினாலே அது என்ன பண்ணுது, மழை பொழியும் பொழுது கூட்டம் கூட்டமாக போய் அந்த முல்லை, அப்போ எவ்வளவு முல்லை செடிகள் கொடிகள் இருக்கணும், எவ்வளவு முல்லை கொடிகள் இருந்தால் அந்த முல்லை மலரில் கூட்டமாக போய் மொய்க்க முடியும், அப்போ எவ்வளவு வளமாக அந்த பகுதி இருக்குதுன்னு பாருங்கள், முல்லை பகுதி இருக்குதுன்னு பாருங்கள். அப்படிப்பட்ட இடத்துல இவளை என்ன பண்ணணும், ஆறுதல் படுத்தணும். யாரை, தலைவியை ஆறுதல் படுத்தணும். யார் ஆறுதல் படுத்துறது, வயசான பெண்கள். அதனால என்ன பண்ணுறாரு, அந்த மூதூருக்கு வெளியில் போய், அதாவது நகரத்திலிருந்து கொஞ்சம் வெளியே போய் என்ன பண்ணுறான், விருச்சி கேட்டல்னு சொல்கிறதையா. விருச்சின்னா என்ன, விருச்சி விருச்சின்னா விருச்சி தான், எதை விருச்சி அப்படின்றீங்களா, விருச்சின்னு சொன்னால் என்ன பொருள்னு சொன்னால், சகுனம் பார்த்தல்னு இப்போ ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும் தெரியுமா, என்ன சொல்லுவாங்க பள்ளி வீட்டில் உங்க அம்மா பெரியவங்களை சொல்லுவாங்க, ஏ பள்ளி இந்த பக்கம் சத்தம் போடுதுடா, நீங்கள் நல்ல சகுனம்டா அப்படிமா, ஏ பள்ளி என்ன தலையில் இருந்துச்சா கலக வரும்ன்றாங்கடா, இப்படியெல்லாம் சொல்லி நம்மளை வச்சுருக்காங்க. அது அது வந்து வழக்கமாக இருக்கிறது. அதே மாதிரி என்னென்னா, போகும்போது ஒரு வேலைக்கு போகிறான், மணி அடிக்குது, ஏ மணி அடிக்குதுடா ரொம்ப நல்ல சகுனம்டா, ஒன்றும் இல்லை டெலிஃபோன் மணி அடிக்கேன், இவன் நல்ல சகுனம்டாம்பா. அது மாதிரி போகும்போது அப்படி தெருவில் போகிறான், தெருவில் போகும்போதே ஒருத்தன் இன்னைக்கு வளர்ந்தனா அப்படிலதே அப்படின்னு ஒருத்தர் எங்கேயோ அதன் பேசினேன், அது காதலி இவங்க காதல் விழுந்துச்சு, போகல பண்ண வேணாம்டா அன்னைக்கு நல்ல நல்ல வார்த்தை விழுகலடா அப்படின்னு திரும்பி வந்துருக்கேன். இப்படியெல்லாம் இன்றைக்கு நம்ம கிராமங்களில் பார்க்கலாம். அதுபோல் ஒரு நல்ல சொல்லு கேட்கறது பேர விருச்சின்னு பேர். இதை யார் சொல்கிறது, தொல்காப்பியர் சொல்கிறாரு. படையங்கரவம் பாக்கத்து விருச்சி புடைகடப் போகிய செலவே புடைகட ஒற்றினாகிய வேயேன்னு சொல்லி ஒரு சூத்திரத்தில் விருச்சி கேட்டல், விருச்சின்னா நற்சொல் கேட்டல் தான் அர்த்தம். அப்போ யாராவது அவன் காதில் வந்து நல்ல சொல் கேட்கலான்னு போகிறான், ஏன்னா இவளை தலைவியை சமாதானப்படுத்தணும். சமாதானது பெரு வீட்டில் இருக்க பெருசுக வெளியே போகுதுங்க, அந்த பெருசு அதான் என்ன சொல்கிறாரு, வார்த்தை என்ன சொல்கிறாரு பாருங்க, பெருமுது பெண்டிர்னு சொல்கிறார். பெருமுது பெண்டிர்னு அர்த்தம் ரொம்ப வயதான பெண்கள்னு அர்த்தம்.
முதுபெண்டிர்னு சொன்னாலே போதும், பெரு முது பெண்டிர்னு சொன்னால் கிட்டத்தட்ட 80 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய தண்டட்டி போட்ட கலவிகன்னு வச்சுக்கியே. அப்படிப்பட்ட ஆளுக என்ன பண்ணுறாங்க, அதாவது கடவுளை வழிபடணும், அதாவது நற்சொல் கேட்கறதுக்கு முன்னால் கடவுளை வழிபடணும். கடவுளை எப்படி வழிபடுறாங்கன்னா, இப்போ நாம் வழிபடுறது என்னன்னு சொன்னால் சும்மா விளக்கை பொருத்தி வச்சு சாமியை கையை கும்பிட்றோம். அப்போ அந்த காலத்தில் நெல் பூ இதெல்லாம் தூவி கடவுளை வழிபடுற ஒரு பழக்கம் இருக்குது. என்னென்னா, முல்லை மலராலும் அடுத்து அரும்பவிழ் அலரி தூய். அலரி என்பது ஒரு வகையான மலர். இப்போ இந்த அலரி மலரையும் அவர்கள் என்ன செய்கிறார், நெல் அடுத்து அலரி இந்த இரண்டு வகையான மலர்களை போட்டு கை தொழுது. கை தொழுதுன்னா என்ன அர்த்தம், இறைவனை கையால் வணங்கி பெருமுது பெண்டிர் வயதான தாய்மார்கள் விரிச்சி கேற்ப ஏதாவது நற்சொல் கேட்கலான்னு நிற்கும் பொழுது அந்த நேரத்தில் ஒரு அருமையான நற்சொல் கேட்குது. என்ன கேட்குது, அதாவது அவங்க கேட்கறதுக்கும் நடக்கிறதுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா அது வேறு விஷயம், ஆனால் இவர் தலைவியை சமாதானப்படுத்தணுமே அதுக்காக வெளியில் போய் கடவுளை கும்பிட்டு நிற்கிறா. அப்போ ஒரு செய்தி, என்ன செய்தி காதில் கேட்குறா, இப்போ நான் சொல்கிறது அவள் கேட்ட நற்சொல் விரிச்சி, அவ கேட்குற விரிச்சி என்ன அப்படின்னா, ஆய் மகள் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆயர் குலப்பெண்ணுன்னு அர்த்தம். அப்போ என்ன வந்துருச்சு, கருப்பொருள் வந்துருச்சா, ஆய் மகள். ஆய் மகள் என்ன பண்ணுறா, அங்கே பசுவை பிரிஞ்சிருக்க கன்றுக்குட்டி எல்லாம் என்ன செய்து, நேரமாச்சு காலையில் பால் குடித்தது, மத்தியானம் ஏதோ கொஞ்சம் பச்சை புல்லுகளை போட்டுருக்காங்க, கடிக்க மாட்டேங்குது. ஏன்னா பால் குடி மறக்காத பசலை கண்ணு, பசலை கண்ணுக்கு பால் மட்டும்தான் உணவு. ஆக என்னால் என்னென்னா இந்த இது போட்டாலும் புல்லை போட்டாலும் கடிக்க மாட்டேங்குது, இங்கே வயிற்று பசி தாங்க முடியல. தாங்க முடியல என்ன பண்ணுது, இதை என்ன பண்ணியிருக்கா, அந்த கண்ணுக்குட்டியை தாம்பில் பிணிச்சு கயத்தில் கட்டி வச்சுருக்கேன். கட்டி வச்சு அம்மா அம்மா இங்கிட்டு ஓடுது அங்கிட்டு ஓடுது இங்கிட்டு ஓடுது, அதான் அலமரல்னு பேர். அலமரல்னா சுழற்சின்னு அர்த்தம். அலமரல் அப்படிங்கிறத தொழுகாப்பத்தில் சுழற்சின்னு வார்த்தையை போட்டு எழுதியிருக்கிறார். ஆக அவள் இங்கிட்டு இங்கிட்டு சுழலுது, சுழந்துட்டு அம்மா அம்மான்னு கத்துது, எது கன்றுக்குட்டி. அப்போ சிறு தாம்பு தொடுத்த பசலை, தாம்புன்னா கயிறுன்னு அர்த்தம், சிறு தாம்பு. ஏன்னா கண்ணுக்குட்டியை கட்டுறது பெரிய கொச்சை கயிறில் கட்ட முடியாது, ஒரு சின்ன கயத்தில் அதை கட்டி வைத்து பசலை கன்று. அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா, ஏ பசலை புள்ளடா அப்படின்னு என்ன அர்த்தம், குழந்தைன்னு அர்த்தம். அது மாதிரி பசலக்குன்னா சிறு கன்று, சிறு கன்றுக்கு எது மட்டும்தான் உணவு, பால் மட்டும்தான் உணவு. காலையில் நல்ல வகுத்துக்கு பால் குடிச்சது குடி, ஆனால் அம்மா எங்கே போயிருக்கு, மேய போயிருக்கு. அப்போ மேய போயிருக்கக்கூடிய அந்த தாய் பசு வரணுங்கிறதுக்காக இது அலமரல் அங்கிட்டு இங்கிட்டு சுழலுது. உரு துயர் அப்படின்னு அர்த்தம், மிகுந்த துயர். உருங்கிறது உரிச்சொல், சால உரு தவ நனி பிள்ளைய கேள்விப்பட்டதே, அது ஒன்றும் புதுசாக இல்லை. உரு துயர் ரொம்ப அதிகமான துன்பத்தோட, ஏன் பசி வந்தால் தான் உனக்கெல்லாம் தெரியும், பசி வந்தால் பத்தும் பறக்கும்னு தெரியுதுல்ல உனக்கு. எங்கே ஒரு மணிக்கு மணி அடிக்கிறத விட்டுட்டு ஒரு 2.5 மணிக்கு மணி, ஐயா பசிக்குதுங்கய்யா சீக்கிரம் விடுங்கய்யா சொல்கிறேன்ல, அப்போ அதுக்கும் பசிக்கும்ல. ஆகையினால அந்த பசி, பசியினாலே அது என்ன அலமரல், அலமரல் இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு, அது ஒரு நிலகுள்ளாமல் அப்படி இங்கிட்டு போகுது அங்கிட்டு போகுது மாறி மாறி வருது. அதை நோக்கி அந்த கன்றுக்குட்டியை பார்த்து ஆய் மகள் அப்படின்னு என்ன அர்த்தம், இடையர் குல பெண் என்ன பண்ணனா, நடுங்கு சுவல் அசைத்த கையல், சுவல்னா தோல்னு அர்த்தம். ஏன்னா உங்களுக்கு தெரியாத சொல், சுவல்ங்கிற சொல் நீ என்னைக்காக கேள்விப்பட்டிருக்கியா, கேள்விப்பட்டு மாட்டேன், நீ சுவருக்குன்னா கேள்விப்பட்டுப்ப. சுவல் கழி, சுவல் அப்படின்னா தோல்னு அர்த்தம். ஏன்னா அங்கே மழை கொட்டிக்கிட்டு இருக்கு, மழை கொட்டுனா என்ன செய்யும், குளிரும், குளிர்னு ஒன்று என்ன பண்ணுறா, கையை அப்படி போத்திக்கிறா, தோல் மேலே வலது கையை இடது தோல் மேலே, இடது கையை வலது தோல் மேலே அப்படி வச்சுக்கிட்டு அப்படின்னுக்கிட்டு அப்படிப்பட்ட அவ அந்த குளிர் நாள் நடிங்கிட்ட அவள் என்ன பண்ணுறா, கையள் கையை கொடுங்கோர் கோவலர், கொடுங்கோல் அப்படின்னா வளைந்த கோல், துரட்டின்னு அர்த்தம்யா. இப்போ புரியுதாயா உனக்கு, துரட்டின்னு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கழி என்ன இதில் இருக்கும், மூங்கில் கழி இருக்கும், அந்த மூங்கில் கழியில் முன்னால் வந்து ஒரு அருவாள் போலையோ அல்லது ஒரு இது போலையோ வளைச்சி வச்சுருப்பாங்க, அப்படிப்பட்ட அதான் கொடுங்கோல்னு பேர். வளைந்திருக்கிற கோல், கோடுன்னா வளைதல் அர்த்தம், கோடுன்னா வளைதல் அர்த்தம். வளைந்திருக்கின்ற கையை அப்படின்னா கையில் வைத்து கொண்டு, கையை அப்படின்னா கையகத்திலே அப்படின்னு அர்த்தம், கையிலே
அந்த ஏன்னா ஆடு மாடு மேய்க்கும் போது அந்த மாட்டுக்கு கொஞ்சம் ஒரு குலையை ஒடிச்சு போடணும்னா அப்படி கையை நீட்டி அப்படி ஒடிச்சு போடுவாங்க, உடனே அந்த சாப்பிடும். அப்படிப்பட்ட கையை அதே மாதிரி அதை என்ன பண்ணும், மாடை விரட்டணும்னா கம்பு ஒரு கழுவி வச்சுருக்கணும், கழுவி வச்சு ரெண்டு தட்டு தட்டினா தான் ஓடும், அதை விரட்டுவாங்க, தயன்னு சொல்லி விரட்டுறதுக்கு அது ஒரு கோல் வச்சுருப்பாங்க. அப்படி கொடுங்கோல் கோவலர் பின்னின்று உயித்தர, பின்னாலிருந்து அந்த மாடுகளை விரட்டி கொண்டு வர, அப்போ அவங்க வர்றாங்க இல்லையா, அப்போ இங்கே நீ ஒன்றும் கவலைப்படாத, அந்த ஆவாறு உங்கள் அம்மாவெல்லாம் வருது, இந்த பின்னால் இருக்க எங்கள் அந்த ஆயர்கள்லாம் என்ன பண்ணா மேய்ச்சிட்டு ஓட்டிட்டு வர்றேன், இன்னே வருக வருத்தாயர் இந்த இப்பொழுதே உங்கள் அம்மாக்கள்லாம் வந்துருவாங்க, நீ வருத்தப்படாத, இன்னே வருக இப்பொழுதே இந்த நொடியிலே உங்கள் அம்மாவெல்லாம் வந்துருவாமா, கவலைப்படாதடா கண்ணு, என் செல்லல்ல எதை கண்ணுக்குட்டிய, கண்ணுக்குட்டியே செல்லம்னு சொன்ன காலம் போய் இப்போ நாயத்தான் செல்லம்னு கொஞ்சம் வேண்டியிருக்கு, அது நாய், இந்த நாய்க்கு நீ என்ன பண்ணாலும், ஏன்னா என்ன நினச்சிட்டு இருக்க, நாய் தான் நன்றின்னு, கன்றுக்குட்டியை வளர்த்து பார்த்தவனுக்கு தான் தெரியும், கன்றுகளையும் ஆடுகளையும் வளர்த்தவர்களுக்கு தெரியும், அந்த கன்றுக்குட்டியை கழுத்தோடு சேர்த்து கட்டி அணைச்சிக்கிட்டு இந்த சின்ன குழந்தைய கொஞ்சற கொஞ்சலாம் நீ கிராமத்தில் போய் பார்க்கணும்யா, பார்க்கணும் விளங்குதா, அந்த பாரு இன்னே வருகிற தாயர், அம்மா கன்றுக்குட்டி கவலைப்படாதரா உடனே இந்த உங்கள் அம்மா வந்துருவா என்போள் என்று சொன்னான். அப்போ என்ன, தாம்பால கன்றுக்குட்டியை கட்டி வச்சுருக்கிறாங்க, கட்டி வச்சு இது காலையில் குடித்த பால், இப்போ பசியினாலே அந்த கன்றுக்குட்டி இங்கும் அங்குமாக சுழல்கிறது, அப்போ வீட்டில் இருக்கின்ற ஆயர் மகள் அவளை கட்டி அணைத்து தன்னுடைய தோளையும் கட்டி அணைத்து கொண்டு குளிரால் நடையும் கொண்டு கன்றின் பக்கத்தில் சென்று இதோ உங்கள் தாய்மார் வந்து விட்டாள் என்று சொல்லி சொன்னாள். இதை அந்த பெரியவள் அந்த வயதான தாய் கேட்டாள். அப்போ உங்களோட தாய் இன்னே இப்பொழுதே வருவார்னு சொல்லுது, இப்பொழுதே வருவார் என்ற சொல் அருமையான சொல், அதுதான் விருச்சி, ஆகையினால நாங்கள் நல்ல சொல் கேட்டிருக்கோமா, உன் கணவன் இப்போ விரைந்து வந்துடுவான், நீ கவலைப்படாத என்று சொல்லி ஆற்றுவிப்பதாக இந்த பாடலை சொல்லியிருக்கிறாள். சொல்லி அப்புறம் பின்னால் சில வர்ணனைகள்லாம் வரும், அந்த வேநீர் காலத்தில் அந்த படைத்தலைவன் எப்படி படை நடத்தினான், எப்படி அந்த தலைவன் அங்கே தங்கி இருக்கிறான், எப்படி அந்த மன்னன் அவனை பார்த்துக்கிறான் என்று சொல்லக்கூடிய செய்திகளெல்லாம் பின்னாலே வரும். நமக்கு பாடமாக இருக்கக்கூடிய இந்த அடிகளை மட்டும் நீங்கள் படித்து கொண்டால் போதும். ஆக இது ஒரு கதை போல நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். இதில் ரெண்டு கதை வருது, ஒரு கதை என்னென்னா திருமாலுடைய கதை, மாவழி சக்கரவர்த்தியுடைய கதை, ரெண்டாவது கதை என்னென்னா இந்த மாதிரி ஆயர்குல பெண்கள் கன்றுக்குட்டியை கட்டிக்கிட்டு இப்பொழுதே உங்கள் தாயார் வருவர் என்று சொல்வதை இந்த தலைவியை ஆற்றுவிப்பதற்காக அந்த பெரிய முது மகளிர் போய் விரிச்சு கேட்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு கதை. இந்த ரெண்டு கதையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கதைக்குள்ளே ஒரு கதையாக இது அமைந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு என்றைக்கும் மறக்காது தம்பி. ஆகையினால மீண்டும் அந்த பாடலை ஓசையோடு உரையில் படிக்கிறேன் பாருங்க. நனந்தலை உலகம் வளை நேமியோடு வலம்புரி பொறித்த மாதா அங்கு தடக்கை நீர் செல நிமிர்ந்த மால் போல, ஏ மால் போலன்னு சொன்னேன், அது அளவடை அளவடை அப்படி சொல்லணும், மால் போல அப்படின்னு சொல்லக்கூடாது, மால் போல பாடிமிழ் பனிக்கடல் பருகி வளநேர்வு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்சலவு எழிலே பெரும்பயல் பொழிந்த சிறுபுன் மாலை அருங்கடி மூதூர் மருங்கில் போகி யாழிசை இணைவண்டு ஆர்ப்ப நெல்லொடு நாழி கொண்ட நறுவே முல்லை அரும்பு அவிழ் அலறி தூய் கை தொழுது பெருமுது பெண்டிர் விரிச்சி நிற்ப. மனப்பாட பகுதி வருதியா, கொஞ்சம் கவனமா பாருங்கய்யா. சிறு தாம்பு தொடுத்த பசலை கன்றின், ரெண்டு ரெண்டு சீரை சேர்த்து படிச்சீங்கன்னா மனப்பாடம் பண்றது ரொம்ப எளிமை. சிறு தாம்பு தொடுத்த பசலை கன்றின் உருதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையள் கைய கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உய்தர இன்னே வருகுவர் தாயர் என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனம். இதில் விருச்சி எது, கைய கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உய்தர இன்னே வருகுவர் தாயர், இதுதான் விருச்சி, இன்னே வருகுவர் தாயர் இப்பொழுதே உன் தாய்மார்கள் வந்து விடுவார்கள், இதுதான் விருச்சி, இதுதான் நற்சொல். இதைத்தான் எங்கே போய் பெருமுது பண்டிர் அந்த தலைமகள்கிட்ட சொல்கிறாங்க, நீ ஆற்றியிரு என்று சொல்லுகிறாள். இத்தோடு நாம் அதை முடித்து கொள்ளலாம். கன்றுக்குட்டியை பாருங்க,
நீங்கள் துள்ளுங்க. ஏன்னா சின்ன வயசில் நீங்கள் ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க இல்லையா, தோட்டத்தில் மேயுது வெள்ளைப்பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி, நாவால் நக்குது வெள்ளைப்பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டின்னு கவிமணியுடைய பாட்டை கேட்டிருப்பீங்க. இப்போ நீங்கள் வளர்ந்த பிள்ளைங்க, பத்தாவது பிடிக்கிற பிள்ளைங்க, இப்போவும் நீங்கள் கன்றுக்குட்டியை பார்த்து துள்ளலாம், மகிழலாம். ஆகையினால் மகிழ்ச்சியோடு இந்த பாட்டை படிங்கய்யா. ஆக முல்லை பாட்டு உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்ற அருமையான பாடல், இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் என்பதை மனதிலே வைத்து கொண்டு நீங்கள் இங்கே பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.